சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய தீட்சிதர் குடும்பங்களில் குழந்தை திருமணம் செய்தது என்பது மிகப்பெரிய சர்ச்சையாக சமீப காலத்தில் வந்திருக்கு. ஆளுநர் ரவி அவர்கள் சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குற போது அங்கே வந்து குழந்தை திருமணம் அங்கே வந்து தீட்சிதர்களை அரசு வேணும்னே வந்து பழிவாங்குது, அவங்க மேலே பொய் வழக்கு போட்டு அவங்கெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து ஒரு நியாயமான நடவடிக்கை இல்லை, நான் ஏற்கனவே அரசாங்கத்துக்கிட்ட விளக்கங்களை கேட்டேன், அவங்க வந்து எந்த விளக்கத்தையும் சொல்லலை. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இருவரல் பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு என்கிற மாதிரி ஒரு வன்மையான குற்றச்சாட்டை அமைச்சர் அரசாங்கத்தின் சார்பில் அரசு சார்பில் அதுக்கு தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆளுநருக்கு இது சம்பந்தமாக நடந்த விவரங்களை பூரா டிஜிபி வந்து முழுமையான அறிக்கையை நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். அந்த அறிக்கை வந்த பிறகு ஆளுநர் வந்து எந்த விளக்கமும் கொடுக்கலை, எனக்கு பதிலே வரலன்னு ஆளுநர் சொல்வது ஒரு முழு பொய், முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற ஒரு பிடி சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்கு என்று அரசாங்கத்தில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து பார்த்தா இப்போ வந்து குழந்தைகள் நல அந்த பாதுகாப்பு ஆணைய அதிகாரிகள் வந்து விசாரிக்கிறாங்க, அவங்க விசாரிச்சுட்டு அவர் பகிரங்கமாக பேட்டி சொல்கிறார். என்ன பேட்டி சொல்கிறாருன்னா, அந்த குழந்தைகளுக்கு இருவரல் சோதனை நடத்தப்படவில்லை என்பதை திரும்ப திரும்ப சொன்னார். ஆனால் அதே அந்த ஆனந்துங்கிற அந்த குழந்தை நல அதிகாரி அடுத்த நாள் பேட்டி கொடுக்குற போது கவர்னர் சொன்னது முழு உண்மை, அது இருவரல் சோதனை நடத்தியிருக்குங்கிறார். அதே அதிகாரி தான் முதல் நாள் சொல்கிற போது இருவரல் சோதனை நடக்கலைங்கிறார், ஆனால் அடுத்த நாள் பார்த்தா இருவரல் சோதனை நடத்தி கவர்னர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ முதல் நாள் சொன்னது ஏன் வந்து அப்படி சொன்னார்? அப்போ அதிகாரிகளையே இன்றைக்கி வந்து ஆளுநருடைய ஆளுநர் மிரட்டி தான் சொன்னதுக்கு வந்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கிற மாதிரி வந்து ஒரு அதிகாரியை வந்து மிரட்டி சொல்ல வச்சா ஆளுநர் எப்படி இப்படி இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும்? இன்றைக்கி பத்திரிக்கையில் வந்திருக்கு, அங்கே வந்து எப்படி அந்த குழந்தை திருமணங்கள் நடைபெற்றிருக்குங்கிறதுக்கான போட்டோக்கள் பூரா பத்திரிக்கையில் வந்திருக்குது. ஒரு பெண் வந்து முதலிரவுக்கு வந்து பால் சொம்போட குழந்தை பால் சொம்போட போகிற காட்சி படத்தில் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து குழந்தை இப்போ தடுப்பு திருமண சட்டத்தின்படி அடிப்படையில் சட்ட விரோதம். இந்த சட்ட விரோதத்தை செய்கிற வேற பல பேர் கைது செய்யப்படுகிற போது இந்த சட்டவிரோத காரியத்தில் ஈடுபட்ட தீட்சிதர்களை கைது பண்ணி வழக்கு போட்டால் ஏன் ஆளுநர் கொந்தளிக்கிறார் எனக்கு ஒன்றும் புரியல. ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா, சிதம்பரம் தீட்சிதருக்கு மட்டும் ஆளுநராக அவர்? எனவே இது வந்து இது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்போ திருமணம் நடக்கலைன்னு சொன்னது என்னாச்சு? படம் எப்படி வந்திருக்குது? அப்போ குழந்தை திருமணம் நடந்திருக்கு, அது மேலே வழக்கு போட்டது தவறு, அங்கே நடக்கவே இல்லை, வேணும்னே வழக்கு போட்டாங்கன்னு ஆளுநர் சொல்கிறது என்ன உண்மை இருக்குது? எனவே முழுக்க முழுக்க ஆளுநர் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி, அரசியல் கட்சி பிரதிநிதி கூட இவ்வளவு மோசமாக பேச முடியாது. உண்மையை மூடி மறைச்சு சட்டவிரோத காரியத்தை சட்டத்துக்கு சாதகமாக பேசி பொய்யும் புனை சுருட்டும் பேசுகிற ஒருத்தர் அரசியல்வாதியாக கூட இருக்க முடியாது. ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதியை விட மோசமான அளவுக்கு ஆளுநர் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழக அரசாங்கம், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி ஆளுநர் எல்லை தாண்டி பேசிக்கிட்டு இருக்கிற இவர் மீது ஏன் நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன்.